நீங்கள் டைட்டிலில் பார்த்தது கரெக்டு தான், கேலரி கவுண்ட் பண்ணால் கரெக்டாக ஹெல்த்தியாகிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேலரியை கவுண்ட் பண்ணி தேவையில்லாமல் உங்கள் ஹெல்த்தை கெடுத்துட்டு இருக்கீங்க. வெயிட்டை குறைக்கலாம்னு நினைப்பீங்க, குறைக்க முடியாது. ஹெல்த்தியாகலாம்னு நினைப்பீங்க, ஹெல்த்தியெல்லாம் ஆக முடியாது. ரொம்ப ரொம்ப போட்டு உங்களோட மனசே ஒரு மாதிரி பயம் பதட்டம் அந்த மாதிரி நிலைமையில் வச்சுட்டு இருக்கீங்க. கேலரியை கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கேலரி கவுண்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு வேஸ்ட்டு, தேவையில்லாத வேலை. கேலரியை கவுண்ட் பண்ணுறது எப்படி உங்களை ரொம்ப மோசமாக பாதிக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்னு இருப்பாங்க. ஒன்றா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, நான் பாட்டுக்கு என் இஷ்டம், என் வாழ்க்கை, நான் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சாப்பிடுவேன், இருக்கிறது ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி போயிடுவாங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு. இல்லை ஹெல்த்தியாகணும், கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்படியே இந்த பக்கமாக வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத இந்த கேலரியெல்லாம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்போ இந்த கேலரி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றது எப்படின்னா, ஒரு இந்த முன்னாடி அந்த பென்ட்ரைவ்லாம் வந்த புதுசில் கேட்பாங்க, ஒரு பென்ட்ரைவ்னால் அதில் எத்தனை படம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு படம்ன்றது அந்த படத்தோட வீடியோ குவாலிட்டியை பொறுத்து அதுக்கு மெமரி இருக்குது அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அந்த டைமில் அப்போது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லோரும் அந்த கேலரி கவுண்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் தனித்தனி கேலரி இருக்குன்றது தெரியுது, ஆனால் அதோட பேசிக்கான ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. எப்படி ஒரு வீடியோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த மெமரி சைஸ் மாறுமோ அப்படின்ற மாதிரி இப்போது கேலரியை பற்றி பேசுகிறாங்களே தவிர அதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டேங்குது. இப்போது ஒரு ஹெச்டி ஒரு ப்ளூரேன்னா இவ்வளோ எம்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் மாதிரி, ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எவ்வளோ இருக்கும், ஒரு காய்கறி பழங்கள்லாம் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு இதுவாக யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, தயிர் சாதத்தில் எவ்வளோ கேலரி இருக்குது, சிக்கன் 65 எவ்வளோ கேலரி இருக்குது அப்படி போயிடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணி உங்களால் வெயிட்டு ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. மேபி வெயிட் ஏற்றுறது ஈஸி, அது கண்டதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏறிடும். ஆனால் அதுவுமே ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களால், ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் அந்த மாதிரி இருக்கவங்களால் ஏற்ற முடியாது. அது குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறமா வெயிட்டு ரொம்ப பயங்கரமாக ஏறிடும், அப்புறம் இறக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை விட்டுடலாம். இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்க புரிதல் என்னென்னா, தனியாக டயட்டுன்னெலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. கேலரி என்ன, கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட், அதிகமாக சாப்பிட்டா வெயிட் ஏறும், கம்மியாக சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்றது. இது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உண்மையிலே அவ்வளோ சிம்பிள் தான். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லோரும் என்ன ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்றது என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நான் என்னது காலையில் டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், ஜூஸ் சாப்பிட்றேன், இட்லி தோசை இல்லை பூரி பர்கர் நினச்சா சிக்கன் சாப்பிட்றேன், ஸோ இப்போ நான் எல்லாமே சாப்பிட்றேன், இது பேலன்ஸ்டான டயட் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து கேலரியை கவுண்ட் பண்ணுறேன், இப்போது ஒரு 2500 கேலரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, கேலரி கவுண்ட் பண்ணி ஒரு 2000 கேலரியை மட்டும் நான் சாப்பிட்டேன்னா வெயிட்டு குறைச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போது ஏன்னா, நீங்கள் ஒரு சிக்கன் 65 எவ்வளோ கேலரி, பிரியாணியில் எவ்வளோ கேலரின்னு பார்க்குறீங்க, எல்லாம் அவங்க கேலரின்னு போடுற எல்லா விஷயமுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு விஷயந்தான். இப்போ நான் பிரியாணி செஞ்சு அந்த பிரியாணிக்கு நான் கேலரி செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, அந்த கேலரிக்கு அந்த மெஷின் இருக்குது, அதில் போட்டு பேர்ன் பண்ணி தான் கேலரியெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நான் என் வீட்டில் நான் செஞ்ச பிரியாணியை போட்டு பேர்ன் பண்ணி கேலரி எவ்வளோ இவ்வளோ கேலரி இருக்குது, நான் இப்போ சமைச்ச பிரியாணியில் 1 கிலோ பிரியாணியில் 1200 கேலரின்னு வச்சுக்கோம். இப்போ நான் எத்தனை லெக் பீஸ் வச்சேன், அந்த ப்ரோட்டீனோட ரேஷியோ என்ன, நான் என்ன எண்ணெய் ஊற்றினேன்னா, நெய் ஊற்றினேன்னா, ஸோ எக்கச்சக்கமான வேரியபிள் இருக்குது. ஸோ இது இந்த ஒரு விஷயம், இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும், பிஸ்கட்டாக இருக்கலாம். இப்போ ஒரு சில விஷயங்களில் கேலரி கம்மியாக போட்டிருப்பாங்க பேக்கெட்லலாம், ஆனால் கேலரி அதிகமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதில் தேவையில்லாமல் எக்கச்சக்கமான டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வெறுமனே கேலரின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலில் எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டீங்க. முன்னாடி வாழ்ந்த மாதிரியே உங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்க, ஆனால் இன்னும் இந்த கேலரி கால்குலேட் பண்ணிட்டு மட்டும் இருப்பீங்க. ஸோ அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுக்கு வெயிட்டே கொஞ்சம் குறைஞ்சாலும், வாட்டர் வெயிட்டு குறையும் பிகினிங்கில், அப்போ வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் கூட பொதுவாக இந்த மாதிரிலாம் கேலரிலாம் பார்க்குறவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, ஸோ வாட்டர் வெயிட்லாம் கொஞ்சம் குறையும்.
ஸோ அதனால் வெயிட்டுக்கு குறையுது, எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போ 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கும், 2 மாதத்தில் 2 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் போன ஆரம்பித்தா அது 1 வாரத்துலேயே 2 நாள்லேயே கூட குறைஞ்சிருக்கும் வாட்டர் வெயிட்லாம். ஸோ எவ்வளோ நல்லா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு உடனே வெயிட்டு குறைய தான் செய்யும், ஆனால் அது திரும்ப உடனே ஏறிடும். ஸோ இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் வச்சு நான் முன்னாடி வாழ்ந்த மாதிரியே தான் வாழுவேன், எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு வெயிட்டு குறைக்கணும். எனக்கு ஒரு பெரிய ஒரு தாரக மந்திரம் ஒன்று கிடச்சிருச்சு, கேலரி டெபிசிட், கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட், கேலரி அதிகமாக சாப்பிட்றேன் அதுக்கு பதிலாக கேலரி கம்மியாக சாப்பிட்ட போதும் அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி சாப்பிட்ட எல்லா விஷயங்களையும் திரும்ப நீங்கள் கம்மியாக மட்டும் கேலரி நோட் பண்ணி கம்மியாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு தவறு. நீங்கள் வெயிட் ஏற்றுறது குறைக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் மால் நரிஷ் உங்களே நீங்களே ஒரு மால் நரிஷ்மெண்ட்டுக்குள்ளே தள்ளிடுவீங்க, உடம்போட ஹெல்த் ரொம்ப மோசமாயிரும். சரி, உதாரணத்துக்கு நீங்கள் பிஸ்கட் வந்துட்டு ஒரு 80 கேலரி இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரு 40 கேலரிக்கு மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்டை சாப்பிட்றீங்க. இதே மாதிரி இன்னொரு 4-5 விஷயம், போண்டாவாக இருக்கலாம், பர்கராக இருக்கலாம், இல்லை பர்கரில் இந்த கடையில் இவ்வளோ கேலரி, அதுக்கு பதிலாக இந்த கடையில் ஹெல்த்தி ஆப்ஷன் கொடுக்குறான், ஹெல்த்தி ஆப்ஷனாக என்ன கேலரி கம்மியாக இருக்கும். ஸோ அதுங்களை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட்டு கூட மேபி உங்களுக்கு ஒரு வேளை குறைஞ்சாலும் குறையலாம், ஆனால் நீங்கள் உங்களோட ஃபுட் சாய்ஸஸை மாற்றவே இல்லை. நீங்கள் திரும்ப அதே ப்ராசஸ்ட் ஃபுட்டு, அதே ரிஃபைன்டு ஆயிலு, ரிஃபைன் சுகரு, அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கீங்களே தவிர இந்த ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரவே இல்லை. வெயிட்டே ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வாட்டர் வெயிட்டே, அது ஒரு வெயிட்டே உங்களுக்கு குறைஞ்சாலுமே திரும்ப அது உங்களுக்கு வந்துடும். இல்லை அதெல்லாம் இல்லை, நான் இதை வச்சு செம்மையாக வெயிட்டு குறைஞ்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூட வெயிட்டு குறைக்கலாம். நீங்கள் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் இல்லை, ஐஸ்கிரீம் டயட்னே போடுங்க, பர்கர் சாப்பிட்டு வெயிட்டு குறைக்கலாம், எல்லாத்துலேயுமே வெயிட்டை குறைக்கலாம். வெயிட்டை குறைக்கிறதுன்றது பெரிய விஷயமே இல்லை, கண்டிப்பாக கேலரிஸும் கேலரிஸ் அவுட்டு தான், கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் எதில் சாப்பிட்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடியது ஹோல் ஃபுட்டாக இருக்கணும், இயற்கை உங்களுக்கு எதை கொடுத்ததோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும். அசைவம் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, நீங்கள் தாராளமாக தானியங்கள், ரைஸ் டயட் கூட இருக்குது, நீங்கள் அரிசி சாப்பிட்டு கூட வெயிட்டை குறைக்கலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட்டை நீங்கள் குறைக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஹோல் ஃபுட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப், ப்ராசஸ்டு ஃபுட்டு, கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ், ஸோ இதுங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோல் ஃபுட்டாக சாப்பிடுங்க. இந்த ஹோல் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரி குறைஞ்சிரும். அந்த டைமில் நீங்கள் கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்டு, டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெயிட்டு குறையும். வெயிட்டு குறையிறது மட்டும் இல்லை, செம்ம ஹெல்த்தியாகவும் ஆயிடுவீங்க. ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி.